21ஆம் நூற்றாண்டு இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கானது என ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் ஆசியான் பிராந்தியத்துடன் இந்தியாவின் வர்த்தகம் இருமடங்காக உயர்ந்துள்ளதாக பெருமிதம். ஆசியான் இந்தியா மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களுடன் பிரதமர் மோடி தனித்தனியாக சந்திப்பு. மலேசியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசனை. தமிழகமெங்கும் இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாட்டம். தொழிலகங்கள் மற்றும் அலுவலகங்களில் தொழில் கருவிகள், வாகனங்கள் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள். நவராத்திரியையொட்டி வடமாநிலங்களில் உள்ள கோயில்களில் அதிகாலையிலேயே திரண்ட பக்தர்கள். கோயில்களில் துர்கைக்கு சிறப்பு பூஜைகள், ஆரத்தி எடுத்து வழிபாடு. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி தேவிக்கான தனி ஆலயத்தில் சரஸ்வதி பூஜை விழா. பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வைத்து வழிபாடு நடத்திய மாணவ மாணவிகள். ஆயுத பூஜை மற்றும் வார விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல். ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. மல்லிகைப்பூ, கனகாம்பரம் பூக்களின் விலை கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோவிந்தா கோஷத்துடன் நடைபெற்ற பிரம்மோற்சவ தேரோட்டம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை நான்மாட வீதிகளில் திரளான பக்தர்கள் தரிசனம். மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மழை நீர் தேங்கியது. முக்கிய சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக சென்றதால் போக்குவரத்து நெரிசல். இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான கிரிமிலேயர் உச்சவரம்பை 8 லட்சம் ரூபாயில் இருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தும் 2 தீர்மானங்கள் மகாராஷ்டிரா அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றம். டெல்லியில் பூட்டப்பட்ட கடைக்குள்ளிருந்து 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல். ஒரே வாரத்தில் 7000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிப்பட்டதாக சிறப்பு படை போலீசார் அறிவிப்பு. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் போலி நிறுவனங்களை உருவாக்கி 700 கோடி ரூபாய்க்கு போலி பில்கள் தயாரிப்பு. அரசுக்கு 100 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டதை அடுத்து 2 பேரை கைது செய்து ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவினர் அதிரடி நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் 4 சுயேச்சைகளின் ஆதரவுடன் தேசிய மாநாட்டுக் கட்சி ஆட்சி அமைக்க தேவையான 46 பேர் ஆதரவு உள்ளதாக உமர் அப்துல்லா தகவல். காங்கிரசின் ஆதரவு கடிதத்திற்காக ஒருநாள் காத்திருந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போவதாகவும் அறிவிப்பு. ஹைதராபாத்தில் இருந்து டெல்லி புறப்பட்ட விஸ்தாரா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. அரை மணி நேரம் வட்டமடித்த பின் புறப்பட்ட இடத்திலேயே தரையிறக்கப்பட்ட விமானம்.
நடிகர் நாக சைத்தன்யா, நடிகை சமந்தா விவாகரத்து தொடர்பாக சர்ச்சை கருத்து வெளியிட்ட விவகாரம். அவதூறு வழக்கில் வரும் 23ஆம் தேதி ஆஜராகுமாறு தெலுங்கானா அமைச்சர் சுரேகாவுக்கு நீதிமன்றம் சம்மன். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் வான் தாக்குதல். ஹெஸ்பொல்லா அமைப்பினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 22 பேர் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. முரசொலி செல்வத்தின் உடலை பார்த்து கதறி எழுத முதலமைச்சர் ஸ்டாலின், துக்கம் தாழாமல் கதறி எழுத அமைச்சர் துரைமுருகன். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி திருநாளில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. தொழில் கருவிகளையும் பயன்படுத்தும் வாகனங்களையும் அறிவை போதிக்கும் புத்தகங்களையும் வழங்கி வழிபடும் நாள் என சமூக வலைதளத்தில் பதிவு. மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக 1,78,173 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 31,962 கோடி ரூபாயும் தமிழ்நாட்டிற்கு 7,268 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை விதித்தது மத்திய அரசு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பல சதிச்செயல்களில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் நடவடிக்கை. மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. மும்பையின் ஓர்லியில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. மறைந்த ரத்தன் டாடாவின் உருவத்தை ஒடிஷாவின் பூரி கடற்கரையில் மணல் சிற்பமாக வடித்தார் சுதர்ஷன் பட்நாயக். ரத்தன் டாடாவின் மறைவு ஒரு சகாப்தத்தின் மறைவு என இரங்கல் குறிப்பு. ரத்தன் டாடாவின் மறைவுக்கு பின் சுமார் 33 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள டாடா குழுமம் மற்றும் அறக்கட்டளையை நிர்வகிக்கப் போவது யார்? ரத்தன் டாடாவின் உறவினர்களான நோயல் டாடா, நெவில் டாடா, லியா டாடா மற்றும் மாயா டாடா ஆகியோரில் ஒருவர் அறங்காவலர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஈரான் நாடுகளுடன் நட்பு கொண்டுள்ள பிரதமர் மோடி போர் நிறுத்தத்திற்கு பேச்சு நடத்த வேண்டும். போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளிடம் இந்தியா அமைதியை வலியுறுத்த வேண்டும் என லண்டன் சமாதான அமைப்பு வேண்டுகோள். கொழும்பு துறைமுகத்திற்குள் சீன கப்பல் நுழைய இலங்கை அரசு அனுமதி. வெளிநாடுகளின் ஆராய்ச்சி கப்பல்களுக்கு தடை நீடிக்கும் நிலையில் சீனாவில் இருந்து வந்தது பயிற்சி கப்பல் என விளக்கம். அமெரிக்காவின் புளோரிடா நகரை மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் அதிசீற்றத்துடன் தாக்கிய மில்டன் புயல். நகரின் சிறப்புமிக்க புளோரிடா ஸ்டேடியத்தின் மேற்கூரை முற்றிலும் சேதம். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வருகிற 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களிலும், 14ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என பேட்டி.
இந்தியாவின் வடமேற்கு மாநிலங்களிலிருந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக பாலச்சந்திரன் தகவல். கிழக்கு திசையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு காற்று வீசும் காரணிகளை பொறுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் தேதி அறிவிக்கப்படும் என பேட்டி. நடிகர் அமிதாப் பச்சனுக்கு இன்று 82வது பிறந்த நாள். நள்ளிரவில் வாழ்த்து கூற வீட்டு முன் திரண்ட ரசிகர்கள். ரஜினி நடிப்பில் வெளியாகியுள்ள வேட்டையன் திரைப்படம் நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் கருத்து. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ரஜினிதான் சூப்பர் ஸ்டார் எனவும் பேட்டி. இந்த படத்துல எஸ் பண்ணவே முடியாது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செமையா இருந்தது. ஆஸ் யூஷுவல் தலைவருக்காக தான் வந்தோம். மூவி எப்படி இருந்தாலும் நம்ம தலைவர் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான். படம் ஒரு நூல் வச்ச மாதிரி அப்படியே இன்வெஸ்டிகேஷன் சூப்பரா போகும்.